சலாமு அலைக்கும் இன்று ஒரு தகவல் தொடர் ஆயிரத்தி அறுபத்தி எட்டு மறுக்கப்படாத நபியின் துவா அனசீபன் மாலிக் ரதியு அல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள் நபிகள் சல்ல அல்லாஹு அலஹி வல்லம் அவர்கள் மதினாவில் வெள்ளிக்கிழமை ஜும்மா நாளில் பயான் செய்து கொண்டிருந்தபோது கிராமவாசி ஒருவர் வந்து இறை தூதரே மழை பொழிந்து ரொம்ப நாளாகிவிட்டது எங்களுக்கு மழை வேண்டி உங்களுடைய இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று வேண்டுகிறார் அப்போது நபிகள் செல்லாகு வலகி வல்லம் அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்தார்கள் அதில் மழை மேகம் எதுவும் இருக்கவில்லை அப்போது நபியவர்கள் மழை வேண்டி பிரார்த்தித்தார்கள் உடனடியாக மேகம் ஒன்றோடொன்று திரள ஆரம்பித்தது பிறகு மழை பொழிந்தது இதையடுத்து மதினாவின் நீர் வழிகள் எல்லாம் நிரம்பி வழிந்தோடின இடையில்லாமல் மழை பொழிந்ததால் அடுத்த ஜும்மா வரை அந்த மழை நீடித்து கொண்டிருந்தது பிறகு அதே மனிதர் எழுந்தார் அப்போது நபிகள் சல்லுல்லாஹ் அலஹிவசல்லாம் அவர்கள் ஜும்மா உரை நிகழ்த்தி கொண்டிருந்தார்கள் அந்த மனிதர் சொன்னார் தொடர் மழையினால் நாங்கள் மூழ்கி கொண்டிருக்கிறோம் எங்களை விட்டு மழையை நிறுத்துமாறு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தியுங்கள் என்று வேண்டினார் இதைக் கேட்ட நபிகள் சல்லல்லாஹு சல்லல்லாஹூ செல்லம் அவர்கள் சிரித்தார்கள் பிறகு அல்லாகவே எங்கள் சுற்றுப்புறங்களில் உள்ள நிலங்கள் மலைகள் நீர்நிலைகள் ஆகியவற்றுக்கு இம்மலையை பொழியச் செய் எங்களுக்கு பாதகமாக இதை நீ ஆக்கிவிடாதே பொழிகின்ற மழையின் மூலம் நோய்களையும் ஆபத்துகளையும் நாங்கள் வாழ்வதற்குண்டான சிரமமான சூழ்நிலைகளை நீ ஏற்படுத்திவிடாதே என்று இரண்டு அல்லது மூன்று முறை பிரார்த்தித்தார்கள் அந்த மேகங்கள் மதினாவிலிருந்து விலகி வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் பிரிந்து சென்றுவிட்டது மதினாவை சுற்றி மழை பொழுகிறது ஆனால் மதினாவுக்குள் கொஞ்சம் கூட பெய்யவில்லை தன்னுடன் தூதரின் மதிப்பையும் அவர்களின் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டதையும் அல்லாஹூர் அபுல்லாலமியின் மக்களுக்கு இதன் மூலம் அங்கே காண்பித்தான் இது புகாரியில் ஆறாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாவது ஹதீஸில் கூறப்பட்டிருக்கிறது ஒரு நபித்தோழர் என்னால் குதிரையில் சரியாக அமர முடியவில்லை சவாரி செய்ய முடியவில்லை என்று நபிகிடத்தில் வந்து சொல்லும்போது நபிகள் செல்லல்லாஹு வலையு செல்லாம் அவர்கள் அந்த தோழரின் நெஞ்சில் கைவைத்து அடித்தார்கள் மெதுவாக அப்போது அல்லாஹும்ம சபித்து ஹூ வஜ அல் ஹூ மஹதியா இறைவா இவரை உறுதிப்படுத்துவாயாக இவரை நேர் வழி காட்டுபவராகவும் நேர்வழியில் ஆக்குவாயாக என்று பிரார்த்தித்தார்கள் இது புகாரியில் மூவாயிரத்தி இருபதாவது ஹதியஸில் கூறப்பட்டிருக்கிறது நபிகள் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் காபத்துல்லாவில் தொழுது கொண்டிருந்தபோது அபூஜகலும் அவனுடைய தோழர்களும் அங்கே அமர்ந்திருந்தார்கள் அவர்களில் சிலர் சிலரை பார்த்து இந்த குடும்பத்தினரில் அறுக்கப்பட்ட ஒட்டகத்தின் கற்பப்பை கற்பப்பையை கொண்டு வந்து மொஹம்மத் சல்லல்லாஹூ அலஹிவசல்லாம் அவர்கள் சஜிதா செய்யும்போது அவருடைய முதுகின் மீது போடுவதற்கு உங்களில் யார் தயார் என்று கேட்டான் அப்போது கூட்டத்தில் மிக எளிந்த ஒருவன் அதை கொண்டு வந்தான் நபி அவர்கள் சஜிதா செய்வதை பார்த்ததும் அவர்களின் இரண்டு புஜங்களுக்கு இடையில் அவன் அதை போட்டுவிட்டான் அதை நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன் என்று இந்த ஹதீசை அறிவிக்கக்கூடிய தோழர் சொல்கிறார் ஆனால் அதை தடுத்து நிறுத்த எனக்கு அன்று சக்தி இருக்கவில்லை என் நிகழ்ச்சியை பார்த்து அங்கு அமர்ந்திருந்த இறை மறுப்பாளர்கள் ஒருவரின் மீது ஒருவர் விழுந்து சிரித்தார்கள் நபி அவர்களோ தலையை உயர்த்த முடியாதவர்களாய் சஜிதாவில் இருந்தார்கள் அப்போது ஃபாத்திமா ரதியோலாகு அன்ஹா அங்கே வந்தார்கள் நபியவர்களின் முதுகின் மீது போடப்பட்டிருந்ததை எடுத்து அப்புறப்படுத்தினார்கள் பிறகு நபிகள் சல்லல்லாஹு அலகி வசல்லம் அவர்கள் தங்களின் தலையை உயர்த்தி யல்லா நீ கவனித்துக் கொள்வாயாக என்று மூன்று தடவை சொன்னார்கள் அவர்களுக்கு கேடாக நபி அவர்கள் பிரார்த்தித்தது குறைஷிகளுக்கு பெரும் கவலையை ஏற்படுத்தியது ஏனென்றால் அந்த இடத்தில் கேட்கப்படக்கூடிய எந்த துவாக்களும் வீணாகப்படுவதில்லை பிறகு நபிகள் செல்லல்லாகு அழகி வல்லம் அவர்கள் அங்கிருந்தோரின் பெயர்களை குறிப்பிட்டு யல்லா அபு ஜஹில் இபனு ரபியா ஷைபா இபனு ரபியா வலீது இபுனோ உத்துபா உமையா இனு ஹலப் உத்பா இனோ அபி மொயித் ஆகியோரை நீ கவனித்து கொள்வாயாக என்று பிரார்த்தனை செய்தார்கள் என்னுடைய உயிர் எவன் கையில் இருக்கிறதோ அந்த அல்லாஹின் மீது சத்தியமாக நபிகள் சல்லாஹூ அலஹி செல்லம் அவர்கள் குறிப்பிட்ட அனைவரும் பதிரு போர்க்களத்தில் கலீப் என்ற கிணற்றில் செத்து வீழ்ந்து கிடந்ததை என் கண்கூடாக பார்த்தேன் என்று ஹதரத் அப்துல்லாஹிபனோ மசூத் ரதி அல்லாஹூ அன்கோ அவர்கள் இதை அறிவிக்கிறார்கள் இந்த அப்துல்லாஹிபனோ மசூத் அவர்கள்தான் நபிகள் சல்லல்லாஹூ அலஹி வசல்லாம் அவங்க மேலே இந்த மாதிரி அசுத்தங்களை போடும்போது அந்த இடத்தில் இவர்கள்தான் இருந்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் இந்த இடத்தில் அறிந்து கொள்ள முடிகின்றது இது புகாரியில் இரநூத்தி நாற்பதாவது ஹதீஸில் கூறப்பட்டிருக்கின்றன அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பல்வேறு கட்டங்களில் அவர்கள் செய்த துவாக்கள் உடனுக்கு உடன் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் நாமும் இஹலாசோடு மன தூய்மையோடு அல்லாஹ்விடத்தில் வேண்டக்கூடிய துவாக்கள் ஒரு காலமும் நிராகரிக்கப்படுவதில்லை இன்ஷால்லா நாளை வேற தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும்